ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேசிக் மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே வீட்டில் என்ன இருக்கும், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு க்ரீம் இருக்கும், காஜல், அப்புறம் லிப் பாம் வச்சுருப்போம், ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு ஷேடு இருக்கும். லிப்ஸ்டிக் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை நல்லா க்ளென்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு தான். நான் வந்து ஃபஸ்ட்டு நியூட்ரோஜினாவில் வந்து ஆயில் ஃப்ரீ ஆக்னி ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 மந்த்தாக வந்து வாவில் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, அதை தான் போட்டுட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா க்ளென்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீம் பேர் வந்து நேச்சர்ஸ் எசன்ஸ் டெய்லி டீடன் டே சீரம் க்ரீம். இது வந்து பார்க்குறதுக்கு டியூப் வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி டியூப் மாதிரியே தான் இருக்குது. பட் இந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே செட் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்து நார்மலாக எந்த க்ரீம் போட்டாலும் அடுத்த நாளே பிரேக் அவுட் வந்துடும். பட் இந்த க்ரீம் வந்து எப்படி செட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. நல்லா இருக்குது, இந்த க்ரீமும் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைன்னா நம்ம இந்த க்ரீம் தான் போடணும்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன க்ரீம் இருக்கோ, நார்மலாக ஃபேர் அண்ட் லவ்லி அப்படி இல்லைனா வேறு ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். எது போட்டாலுமே ஒரு 1 மினிட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அது ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து, ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கழித்து அடுத்தது க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். என்ன க்ரீம் அப்ளை பண்ணாலும் நல்ல காதுக்கு, கழுத்துக்கு, எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ க்ரீம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை வந்து செட் பண்ணணும். ஸோ என்ன பவுடர் இருக்குதோ, நார்மலாக நம்மக்கிட்ட லூஸ் பவுடரோ இல்லை காம்பாக்டோ எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பான்ஸ் பவுடர் வச்சு தான் என்னோடய ஃபேஸை வந்து செட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெட் அண்ட் வைல்ட்லேருந்து அல்டிமேட் ப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வேக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஷேடு, நெக்ஸ்ட்டு டார்க் கலர் இருக்கும். நம்ம வந்து வேக்ஸ் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த எட்ஜிலேருந்து அது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பவுடர் தானே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த ப்ரௌன் கலரோ இல்லை பிளாக் கலரோ நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அதோட ஃபிக்ஸ் ஆகிக்கும், நம்ம ஹேரோட நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்பூலியை வச்சு நம்ம டவுன்வர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு அந்த மிட்லேருந்து நம்ம வந்து ஷேட் பண்ண வேண்டியதான். பிளாக் கலர் எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூலி வச்சு டவுன்வர்ட்ஸில் ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு ஐப்ரோவோட மிட் பார்ட்லேருந்து நம்ம வந்து பிளாக் கலர் எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான். அந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம ப்ரௌன் ஷேட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரல் லுக் இருக்கும். நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்வர்ட்ஸில் அந்த ஸ்பூலி வச்சு கோம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நார்மலாக பென்சில் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த ஐப்ரோ கிட் வச்சு யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் காஜலுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ப்ளம் காஜல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்மச் ப்ரூஃப், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் டே நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலும் கீழெல்லாம் ரொம்ப வழிஞ்சு வராது. லைட்டாக கண்ணை கசக்கிட்டால் கூட ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. பட் ப்ளம் காஜல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து ரொம்ப போல்டாக கொடுக்கல, சட்டிலாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வெளியிலலாம் போகும்போது ரொம்ப சட்டிலாக போட்டிருந்தால் தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது என்னென்னா டிண்டட் லிப் பாம் தான், ஒரு நியூடு ப்ரௌன் ஷேடு. இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு லிப் லைனர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டார்க் ஷேட் லிப் லைனர் வச்சு தான் நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து
லிப்ஸ்டிக் வச்சு லைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன ஷேடு இருக்கோ அந்த ஷேடை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சட்டிலாக போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ வீடியோக்காக கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கப்போ தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஸ்கூலுக்கோ இல்லை வந்து கோவிலுக்கோ போகும்போது கொஞ்சம் லைட்டாக சட்டிலாக பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப நீட் லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அட்லாஸ்ட் நம்ம வந்து பொட்டு வச்சாதான் அந்த லுக்கே வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி. ஸோ பொட்டு வச்சதுக்கப்புறம் தான் ஒரு அழகே வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு காஜல் அப்ளை பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல், உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க வேண்டியதான். நான் எப்பொழுதுமே சாரீ கட்டினாலோ இல்லை சுடி வேர் பண்ணாலோ சிம்பிளாக இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். அப்படி இல்லைனா சென்டர் கிளிப் மாதிரி போட்டுப்பேன். இது ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல், பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே லேடிஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க, இது பண்ணுனா நமக்கு வந்து அழகாக இருக்கும், நம்ம ஃபேஸ்க்கு அழகாக இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன ஹேர் ஸ்டைலோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. நல்ல ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன், நல்லா ஹேரை கோம் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணுறேன். நீங்கள் பின்னல் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஹேரை போட்டுட்டு இப்படியும் பின்னிக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம பேக் சைட்லேயும் போட்டும் பின்னிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் வச்சுப்பேன் நான் எப்போவுமே. அந்த மஞ்சள் வைக்கும் போது அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ஃபேஸ்க்கு. விபூதி வச்சா அது ஒரு மாதிரி அழகு, மஞ்சள் வச்சோன்னா அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக என்னோடய மேக்கப் லுக் இப்படி தான் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸ்கூலுக்கோ இல்லை பக்கத்தில் கோவிலுக்கோ எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் நான் சிம்பிளாக இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணிவிட்டு போவேன். இந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.